2024 இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களோட பட்டியலை ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் ஷாருக் கான் தான் இருக்காங்க. அவர் வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து 150 கோடியிலிருந்து 250 கோடிகள் வரையும் வாங்குறாரு. அவர் கடைசியாக அதிகபட்சமாக வாங்கின சம்பளத்தோட படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துன்கி அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்காரு. செகண்டாக பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஒரு படத்துக்கு 115 கோடியிலிருந்து 270 கோடிகளுக்கும் மேலே வாங்கக்கூடியவர் தான் ரஜினி. இவர் அதிகமாக வாங்கின கடைசி படம் என்ன படம்னா ஜெயிலர் படத்துக்கு வாங்கியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய யாருன்னு உங்களுக்கே எல்லோரும் கணிச்சிருப்பீங்க. யார் அப்படின்னா இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா சொல்லிட்டு இருக்காரு அவர் தாங்க யாருன்னா ஆக்டர் விஜய் தான். விஜய் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்காரு. ஒரு படத்துக்கு 130 கோடிகளிலிருந்து 250 கோடிகள் வரை வாங்குறாரு. இவர் கடைசியாக அதிகபட்சமாக வாங்கின சம்பளம் எந்த படத்துக்குன்னா லியோ படத்துக்கு வாங்கியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது அமீர்கான். அமீர்கான் ஒரு படத்துக்கு 100 கோடிகளிலிருந்து 275 கோடிகள் வரையும் வாங்குறாரு. இவர் கடைசியாக நடித்த படத்துக்கு என்ன படத்துக்கு அதிக சம்பளம் வாங்குறாருன்னா லால் சிங் சவத்தா அந்த படத்துக்காக அதிகமாக வாங்கியிருக்காரு. ஃபிஃப்த் பிளேஸில் ஆக்டர் பிரபாஸ் இருக்காங்க. இவர் ஒரு படத்துக்கு 100 கோடிகளிலிருந்து 200 கோடிகள் வரையும் சம்பளம் வாங்குறாரு. இவர் அதிகபட்சமாக சம்பளம் வாங்கின படத்துக்கு எந்த படம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வாங்கினது கல்கி 2898 AD அந்த படத்துக்காக தான் வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துல இருக்கிறது அஜித். 105 கோடிகளிலிருந்து 165 கோடிகள் வரை வாங்குறாரு. இவர் கடைசியாக அதிகபட்சமாக வாங்கின சம்பளத்தோட படம் வந்து துணிவு. ஏழாவது இடத்துல இருக்கிறது சல்மான்கான். சல்மான்கான் ஒரு படத்துக்கு 100 கோடிகளிலிருந்து 150 கோடிகள் வரை வாங்குறாரு. இவர் கடைசியாக நடித்த படத்துக்கு எந்த படத்துக்கு அதிகமான சம்பளம் வாங்கினாருன்னா டைகர் 3 படத்துக்கு அதிகமாக வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல இருக்கிறது உலக நாயகனான கமல்ஹாசன் அவர்கள் தான். அவங்க வந்து ஒரு படத்துக்கு 100 கோடிகளிலிருந்து 150 கோடிகள் வரை வாங்குறாரு. அவர் கடைசியாக அதிகபட்சமாக வாங்கின சம்பளம் எந்த படத்துக்குன்னா இந்தியன் 2. ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஆக்டர் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் ஒரு படத்துக்கு 100 கோடிகளிலிருந்து 125 கோடிகள் வரை வாங்குறாரு. அவர் கடைசியாக எந்த படத்துக்கு அதிகபட்ச சம்பளம் வாங்கினார்னா புஷ்பா படத்துக்கு வாங்கியிருக்காரு. பத்தாவது இடத்துல இருக்கிறது ஆக்டர் அக்ஷய் குமார். அவர் ஒரு படத்துக்கு 60 கோடிகளிலிருந்து 145 கோடிகள் வரை வாங்குறாரு. அவர் அதிகபட்சமாக வாங்கின கடைசி படத்தோட பேர் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கெல் கெல் மென் அந்த படத்துக்காக அதிகபட்ச சம்பளம் வாங்கியிருக்காரு.